எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அறுசுவையும் தமிழில் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹோம்மேட் க்ரீம் சீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் ரெண்டே பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். பார்த்துக்கோங்க, இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் வந்து ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணியிருக்கேன். இந்த பால் கொதி வரப்போ, அதாவது கொதி வந்தக்கப்புறம் கிடையாது, கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம 2-3 டேபிள்ஸ்பூன் வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸும் ஆட் பண்ணலாம். வினிகரோ இல்லை லெமன் ஜூஸோ ஆட் பண்ணக்கப்புறம் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியோ இல்லை ஒரு ஸ்பூனையோ வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, பால் திரிஞ்சு வர்றது நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் முழுசாக முடியல, அதாவது இந்த தெரி பால் வந்து திரியாக இருக்குது, அது திரிஞ்சு பால் கலர் தண்ணியாக ஆகணும், தண்ணி கலருக்கு வந்துடணும், அப்போ தான் இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கட்டி கட்டியாக திரிஞ்சு வந்துடுச்சு, தண்ணி கலர் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடணும். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து இதை வடிகட்டி எடுக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜில் வடிகட்டிடாதீங்க. இந்த மாதிரி ஆனக்கப்புறம் நம்ம இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது ஒரு பவுல் வச்சுக்கோங்க, அது மேலே வடிகட்டியை வைங்க. இப்போது இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது அதை வந்து வடிகட்டில் ஊற்றி, இப்போ அந்த பால் திரித்திரியாக இருந்ததில் அதுலேருந்து தண்ணியை எடுத்துருங்க. இப்போ தண்ணி பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. அப்போது அதை உறிஞ்சிருக்க தண்ணியெல்லாம் வெளில வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி இந்த தண்ணி தேவைப்படாது. இப்போது இந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். இப்போ அதே ஒரு பவுலில் வைங்க. இப்போது அந்த வடிகட்டியை வச்சு கொஞ்சம் நல்ல தண்ணி, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து அதில் ஊற்றி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை நம்ம ஏன் பண்ணுறோன்னா, நம்ம வினிகரோ இல்லை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதோடய ஸ்மெல்லோ இல்லை அதோடய டேஸ்ட்டோ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை எடுக்கிறதுக்கு தான் நான் இதை பண்ணியிருக்கேன். இப்போது இது ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. பவுலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டில் விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபுட் ப்ராசஸர் இல்லைன்னா இந்த மாதிரி மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸி எடுத்துது இப்போ நம்ம 10 நிமிஷம் ரெஸ்டில் வச்சு இந்த க்ரீம் சீஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்படி இது ஸ்மூத் பேஸ்ட்டாக வரலன்னா ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக முழுமுழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. பர்ஃபெக்டாக எப்படி இருக்கணும்னா, இப்போ நீங்கள் அதை எடுக்கும்போது அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும், அதே நேரத்தில் ஸ்மூத்தாகவும் இருக்கணும். பாருங்கள், பர்ஃபெக்டான ஸ்டேஜ் இது தான். இது ஈஸியாக செஞ்சிடலாம். பார்த்துக்கோங்க, இதோடய யூஸஸ்லாம் பார்த்துடலாம். இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ சூப்பர் திக்காகும்னு நினைக்கிறீங்கன்னா இதை கொஞ்சம் ஆட் பண்ணி கரைச்சி விட்டால் திக்காகிடும். அது மட்டும் இல்லாமல் மூஸ், சாக்லேட் மூஸ் அந்த மாதிரி எதாவது செய்கிறீங்கன்னா அதோட சேர்த்து இதை ஆட் பண்ணால் நல்லா க்ரீமியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திரமிசுன்னு ஒன்று இருக்குது, அந்த ரெசிபியோடு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் க்ரீம் சீஸை வச்சு க்ரீம் சீஸ் கேக் செய்யலாம். இந்த க்ரீம் சீஸ் கேக்கை நீங்கள் அறுசுவையும் தமிழில் பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்லேயே இருக்க பொருளை வச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்ஃபி, அதாவது அல்வா கூட இதை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். இந்த அல்வாவையும் அறுசுவையும் தமிழில் பாருங்கள்.